ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல் டே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டே லைட் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு டைம் மாற்றிருக்காங்க ஸோ வந்து எங்களுக்கு ஈவினிங் கொஞ்சம் நல்லா லாங்காக டே லைட் இருக்கும் ஸோ நாங்கள் கொஞ்சம் வெதரை என்ஜாய் பண்ணலாம் பட் இப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஃபிஃப்டி த்ரீ ஃபேரிங் ஹிட் போயிட்டுருக்கு ஸோ நாங்களும் வெளியில் வந்திருக்கோம் இன்றைக்கி ஸோ உங்களோட இன்றைக்கி என்ன வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் உங்களோட ஷேர் பண்ண போறேன் ஸ்பெசிஃபிக்காக என்னோடது அப்படின்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஃபுட்ல ரொம்ப அரிசி சேர்த்துக்கிறோம் இல்லையா பார்த்தீங்கன்னா சாதம் சாப்பிடுவோம் டிஃபன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா தோசை இட்லி இடியாப்பம் எல்லாமே வந்து அரிசி சார்ந்ததா இருக்கு அதே மாதிரி அதை விட்டால் கோதுமை அடுத்த ஆப்ஷன் நமக்கு சப்பாத்தி கோதுமை தோசை ஆலு பரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்றோம் ஸோ நான் வந்து இப்போ ரீசெண்டா கொஞ்சம் அந்த அரிசி கோதுமை இல்லாமல் இருக்கிற ஃபுட்டு வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதை நான் ட்ரையும் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் அரிசி கோதுமை இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் நான் வந்து சாப்பிட்டுட்டுருக்கேன் லைக் ஒரு வாரத்தில் அஞ்சு நாள் அந்த மாதிரி சாப்பிட்றேன் ஸோ அது நல்லா இருக்குது ஈஸியாகவும் இருக்குது செய்கிறதுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரைஸை வந்து குறைச்சிக்கலாம் ஏன்னா வந்து நிறையா ரீட் பண்ணால் ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து கார்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு சுகர் வந்து வந்துடும் சீக்கிரம் டயாபிட்டிக்காக இடுவோம் அப்படின்னு ஸோ நம்ம வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் இல்லையா ஸோ நம்ம முன்னக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஃபுட் ஸ்டைலை மாத்திக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ ஏன் அந்த ரெசிபிஸ் உங்களோட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ இந்த பிளேலிஸ்ட் வந்து அனூஸ் டயட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து நான் சாப்பிட்ற ரெசிபிஸ் லைக் நான் ட்ரை பண்ணி சாப்பிட்ற ரெசிபீஸ்லாம் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ரெசிபி வந்து பாசி பருப்பு இட்லி பார்க்க போகிறோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸி கூட ஸோ இதுக்கு வந்து ஒன் பை ஃபோர் கப் உளுந்து எடுத்திருக்கேன் ஸோ இதே ஒன் பை ஃபோர் கப் வச்சு பாசி பருப்பு ஃபோர் டைம்ஸ் மெஷர் பண்ண போகிறேன் ஸோ ஃபோர் இஸ் டு ஒன் ப்ரொப்போர்ஷன் தனித்தனியாக ஊற வைங்க ஸோ நம்ம வந்து பாசி பருப்பு நல்லா நாலு இது எடுக்க போகிறோம் நாலு டைம் எடுக்க போகிறோம் ஸோ இந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க அதே மாதிரி உளுந்தையும் வந்து தனியாக நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க ஸோ இது நல்லா ஊறுச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆட்டுறதுக்கு நான் வந்து ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் போல் ஊற வச்சிருப்பேன் எனக்கு இங்கே வந்து உடச்ச உளுந்து தான் கிடைக்கிது அதனால நான் அதை யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு முழு உளுந்து இருந்தாலும் பரவாயில்ல நல்ல டேஸ்ட்டாக தான் வரும் ஸோ இதை நல்லா ஊறினோடனே நம்ம அரைக்கலாம் இன்றைக்கி வந்து இது கம்மி குவான்டிட்டினால நான் தான் அரைக்க போகிறேன் ஸோ நல்லா என்னோடய பெரிய ஜார் மிக்ஸி எடுத்திருக்கேன் ஸோ உளுந்தை வந்து கொஞ்சம் பொறுமையாக அரைங்க மாவு வந்து சூடாகிடக்கூடாது அதனால கொஞ்சம் பொறுமையாக பார்த்து மிக்சியில் அரைங்க சப்போஸ் நீங்கள் கிரைண்டர் ஆட்டிகிட்டு இருக்கும்போது பண்ணீங்கன்னால் அதுவுமே ஈஸி தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து ஆட்டிக்கலாம் நான் வந்து ஒரு அரை கப்பு தண்ணி யூஸ் பண்ணியிருப்பேன் இது டோட்டலாக ஆட்டுறதுக்கு கொஞ்சம் தண்ணி கூட்டின மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் பட் ஆனால் வந்து ஓகேயா தான் இருந்தது ஸோ நீங்கள் வந்து அரைக்கும் போது பார்த்து அரைங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி பபுள் பப்ளாக கொஞ்சம் நொரை நமக்கு வந்து உளுந்து ஆட்டிருக்கணும் ஏன்னா பாசி பருப்பு வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியா தான் வருது பாருங்க இந்த பாசி பருப்பு நான் அரைச்சிருக்கேன் அடுத்து பேஸ்ட் மாதிரி இருக்குது இருக்கு பாத்தீங்களா அதனால நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் பாசி பருப்பையும் அரைச்சு கொ தேவையான உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க சரி நமக்கு வந்து இது ஒரு நேரத்துக்கு பத்துற மாதிரி நான் அரைச்சிருக்கேன் ஏன்னா இதை வச்சு வச்சு யூஸ் பண்ண முடியாது இந்த மாவை ஒன் டைம் யூஸ் தான் ஸோ நம்ம வந்து இதை நல்லா உப்பு போட்டு கரைச்சாச்சா ஒரு டுவெல் ஹவர்ஸ் நான் வச்சுருந்தேன் எங்கள் வெளியில் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் பபிள்ஸ் இருக்குது ஸோ நல்லா புளித்தாதான் நமக்கு இட்லி நல்லா வரும் இல்லைன்னா நல்லா வராது ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ரூட் சால்ட்டுன்னு ஒன்று விற்கிது ஈனோன்னு அதை வந்து போட்டு இமீடியட்டாக யூஸ் பண்ணுவாங்க அரைச்ச உடனே நான் அது மாதிரி மாதிரி பண்ணலை நான் வந்து புளிக்க வச்சு தான் யூஸ் பண்ணேன் ஸோ நல்லாவே வருது ஆனால் நல்லா புளிக்கணும் அதுதான் ரூல் நம்பர் ஒன் இல்லைன்னா இட்லி சாஃப்டாக வராது பாருங்க நான் இட்லி தட்டில் ஊற்றியாச்சு ஊற்றி எப்பயுமே நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் நான் வந்து குக்கரில் வச்சுருந்தேன் இட்லி ஸோ நல்ல இட்லி ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு சூடாக இந்த இட்லி வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது தாளித்து போடலாம் லைக் கேரட் தாளித்து போடலாம் இல்லைனா கொத்தமல்லி இலை வெங்காயம்லாம் வதக்கி போடலாம் நான் வந்து பிளைனாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நான் அது மாதிரி தான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னா சாம்பாரும் நிலக்கடலை சட்னியும் பண்ணியிருந்தேன் ஸோ நல்ல ஃபில்லிங் பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள் நாலு இட்லி தாராளமாக சாப்பிட்லாம் நல்லா சாம்பார் நிலக்கடலை சட்னி எல்லாமே வந்து ப்ரோட்டீன் ரிச்சு ஸோ நல்லா ஃபுல்லிங் பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து ஓவர் நைட் ஸ்ட்ராபெரி ஓட்ஸ் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸி ரெசிபி டேஸ்டி ரெசிபி கூட ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு கிளாஸ் ஜார் வேணும் நான் வந்து இந்த ஜார் மேசன் ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம இதில் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஸோ மெயினாக இதுக்கு வந்து ஓட்ஸ் வேணும் ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த குவாக்கர் ஓட்ஸ் குவிக் ஒன் மினிட் ஓட்ஸ் நான் வச்சுருக்கேன் ஓட்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குங்க நான் இந்த ஓட்ஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் சோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோல் கிரெயின் ஓட்ஸ் ஓட்ஸ் வந்து உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க சோ வாரத்துக்கு ரெண்டு நாள் நான் வந்து ஓட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் சோ இது வந்து ஹாஃப் கப் ஓட்ஸ் சாப்பிட்டா ஒன் ஃபிஃப்டி கலோரிஸ் கொடுக்கும் சோ நம்ம தாராளமா ஹாஃப் கப் ஓட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் சோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஓட்ஸ் வந்து ஹாஃப் கப் எடுக்க போறேன் ஸோ எடுத்து இந்த நம்மளோட கிளாஸ் ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து ஓட்ஸை போட்டுக்கோங்க இந்த ஓட்ஸ் வந்து நல்லா ஊறணும் இல்லையா அதுக்கு வந்து நான் என்ன மில்க் யூஸ் பண்ண போகிறேன்னா ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஆல்மண்ட் மில்க் நான் காஸ்கோவில் வாங்கியிருக்கேன் இது ஒரு கப் மில்க்குக்கு ஃபிஃப்டி கலோரிஸ் கொடுக்கும் ஸோ நான் வந்து ஒன் கப் மில்கு யூஸ் பண்ண போகிறேங்க ஏன்னா நம்ம ஓட்ஸ் நல்லா ஊறணும் இல்லையா இந்த பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது சும்மா குடிக்கவுமே நல்லா இருக்கு ஸோ நான் இந்த ஆல்மண்ட் மில்க் ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த பால்க்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் திக் பண்ணுறதுக்கு தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் கெட்டி தயிர் ஆனால் இது வந்து புளிக்கலை லோ ஃபேட் கேடு தான் அதாவது லோ இங்கே வந்து ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் மில்க்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி லோ ஃபேட் கேர்டுன்னு விற்கும் அந்த கர்ட் தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் அதுக்கு வந்து ஸ்வீட்னஸ்க்கு ஹனி யூஸ் பண்ண போகிறேன் அப்புறம் ரெய்சன்ஸ் கிஸ்மஸ் பழம் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நம்ம வந்து இது ரெண்டும் அளவாக உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நான் ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணுவேன் ஃப்ரூட்ஸில் நேச்சுரல் ஸ்வீட் வரும் அடுத்து வந்து வால்நட்ஸ் வால்நட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ஸோ எவ்வளோ எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ எவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து ஒரு பத்து கிறிஸ்மஸ் பழம் போட்டிருப்பேன் அப்புறம் ஹனி பாருங்க ரொம்ப கம்மியாக பேருக்கு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஏன்னா ஸ்வீட் வந்து கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து நல்லா நமக்கு ஓவர் நைட் ஊறும்போது நமக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுத்துரும் ஸோ பொதுவாக இங்கே யூஎஸில் வந்து இந்த மாதிரி ஓவர் நைட் ஓட்ஸ் ஒரு அஞ்சு வெரைட்டி பண்ணி வீக்கெண்ட்லேயே ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவாங்க ஏன்னா மார்னிங் அவங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும்னு ஈஸியாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ பாருங்கள் நான் வால்நட்ஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அளவாக பார்த்து போட்டுக்கோங்க ஸோ எல்லாமே ஒரு மாட்ரேட்டாக தானே நம்ம சேர்க்கணும் ஆனால் எல்லாமே குட் கலோரிஸ் ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் பசிக்கவே பசிக்க மாட்டேங்குதுங்க நான் இதை நான் ட்ரை பண்ணிவிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க நல்லா இது ஓவர் நைட் ஊறிடுச்சு மறுநாள் காலையில் நான் ஸ்ட்ராபெரி மட்டும் நல்லா ஒரு ஒன் பை ஃபோர் கப் கட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப ஜில்லுன்னு சாப்பிட பிடிக்காது அதனால் என்ன பண்ணுவேன்னா ஆறு மணிக்கெலாம் எடுத்து வச்சிருவேன் வெளியில் நான் ஒரு நைன் ஓ கிளாக் போல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் ஸோ ஆறு மணிக்கு எடுத்து வச்சிட்டேன்னா நைனுக்கு கரெக்டாக எனக்கு சாப்பிட்ற சில்னஸ் கிடைக்கும் ஸோ இது ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா அடுத்து டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் பசியே எடுக்காது நல்லா வேலை பார்க்கலாம் ஸோ நிச்சயமாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபி வந்து வெஜிடபிள் எக் அண்ட் அவகேடோ டிப்பை இது சூப்பரான ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இன்றைக்கி என்ன காய் நான் போட போகிறேன் அப்படின்னா மஷ்ரூமும் கேப்சிக்கம் கொட மிளகாவும் இந்த பட்டன் மஷ்ரூம் நான் எடுத்திருக்கேன் ஒரு எக்கு பூண்டு ஒரு சின்ன பல்லு பூண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஓகேங்களா ஸோ நான் முதல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எல்லா காயையும் லேசாக வதக்க போகிறேன் ஏன்னா எகு வந்து ரொம்ப குயிக்காக வெந்துடும் காய் வேகாமல் இருக்கும் அதனால தான் நான் எப்போயுமே இந்த காயை லேசாக சாட்டே பண்ணும் ரொம்ப நேரம் பண்ண தேவையில்லை நான் ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டாச்சு அடுத்து கேப்சிகம் போட்டாச்சு அடுத்து வந்து நம்ம வச்சுருக்க மஷ்ரூம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுடலாம் ஒரே நேரம் போட்டுட்டு இதை லேசாக வதக்கி விடுங்க நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா அது நல்லா வதங்கிடுங்க ஸோ இது நல்லா நம்ம வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணிலாம் போயிடும் ஒரு மாதிரி நமக்கு ஈஸியாக இருக்கும் எக்கோட வேகறதுக்கு நம்ம சாப்பிடும்போது நல்லா நமக்கு கரைஞ்சி வரும் அந்த காய் வதங்குறதுக்குள்ளே நம்ம இங்கே எக்கை வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம் ஸோ நான் அந்த பவுலில் ஒரு எக்கு போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு மிளகு நான் ஆக்சுவலாக இந்த டப்பாவில் மிளகும் சீரகம் ரெண்டுமே சேர்த்து தட்டி வச்சிருக்கேங்க ஸோ மிளகும் சீரகமும் சேர்த்த பொடி தான் அது நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் நம்ம காய் எவ்வளோ சுருங்கி போயிடுச்சு பாருங்கள் மொத்தமாக ஒரு நாலு நிமிஷம்தான் ஆயிருக்கும் நல்லா சுருங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த காயை எடுத்து இந்த முட்டை அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மிக்சரில் கொட்டிடுங்க ஸோ கொட்டிவிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த எக் அண்ட் வெஜிடபிள் மிக்சரை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சுருவேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த காயில் வந்து அந்த முட்டை நல்லா ஊறி போய் நம்ம அப்புறம் ஆம்லேட் போடும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸாவது செட் பண்ண விட்ருங்க கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும் இப்போ நம்ம வந்து தோசைக்கல்ல ஆம்லேட் மாதிரி போட்டு எடுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளில் ஸோ உங்களுக்கு இது எக்கு மட்டும் பற்றலை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெட் டோஸ்ட் கூட நீங்கள் போட்டு சேர்த்து சாப்பிட்லாம் இந்த ஹோல் வீட் பிரெட்லாம் விற்கிது ஆனால் நான் நான் வந்து பிரெட் கூட சேர்க்க மாட்டேன் நான் அதுக்கு பதிலாக என்ன சேர்ப்பேன் அப்படின்னா இந்த அவக்காடோ டிப் அப்படின்னு ஒண்ணு அதை நானே தான் செய்வேன் வீட்டுல அவக்காடோ ஹாஃப் அவக்காடோ எடுத்து அதுல கொஞ்சம் வெங்காயம் மிளகு அப்புறம் பூண்டு இவ்வளண்டு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸியில் அடிச்சு வச்சுக்குவேன் இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குதுங்க நீங்கள் அதில் கூட செக் பண்ணிக்கோங்க நான் அந்த அவக்கேடோ தான் ஃபுல்லாக ஒரு ஹாஃப் அவக்கேடோ எடுத்திருக்கேன் நல்ல ஃபேட் இருக்கும் அவக்கேடோவில் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இது ரெண்டும் சாப்பிட்டுட்டு ஒரு அரை கப்பு மில்க்கு குடிச்சிட்டிங்கன்னா உங்களோட பிரேக்ஃபஸ்ட் வந்து கம்ப்ளீட் பிரேக்ஃபஸ்ட் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு பசி தாங்கும் ஸோ இந்த மூணு ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் நான் இந்த சீரீஸில் உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஓவர் நைட் ஓட்ஸும் வெரைட்டி வெரைட்டியாக செய்யலாம் நான் ஒவ்வொரு தடவவும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் காமிக்கிறேன் ப்ளஸ் நம்ம அரிசி கோதுமை இல்லாமல் என்னென்ன ஃபுட்டு என்னென்ன ரெசிபிஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம இந்த பிளேலிஸ்ட் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் Stay happy, enjoy your life, bye!